இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைஞ்ச உலகத்தில் தான் நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறதையே நாம் மறந்து போயிடுறோம். எல்லைகளே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் வேகமாக ஓட தெரியாமலும் மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு வாழ தெரியாமலும் ஒவ்வொரு கணமும் மனசாட்சி கேள்வி கேட்குற மாதிரி வாழ்கிற எந்த இளைஞனுக்கும் மரணம்ங்கிறது சாதாரணமாக வந்து போகும். இது நம்மளை மாதிரி கேம்பஸில் படிக்கிறவங்களுக்கு மட்டுமென்ன விதிவிலக்காவாக போயிடும்.
சின்ன வயசுலாம் பின்னாக்கு எனக்கு 14 வயசுனே. இந்த சின்ன வயசுலேயே வேலைக்கு வந்துட்டீங்க? ஆமாண்ணே, எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, பள்ளிக்கூடம் போக முடியல, வீட்டில் கஷ்டம், எத்தனை இந்த வேலைக்கு வந்துட்டேன். இல்லடா தம்பி, மிச்ச தண்ணியை நீயே வச்சுக்கோடா. இல்லடா வச்சுக்கோடா. பொழுதில் சந்தோஷம், புன்னகை பொழிய உல்லாசம், உலகத்தில் வீசும் பூவாசம், இவைதான் வாழ்வின் சாராம்சம். பூமி எங்கும் பூந்தோட்டம், மாணவில் அதிலே தலையாட்டும், நதிக்கும் வழிகள் உண்டாகும், பழிகள் யாவும் மறைந்தோடும், கடலும் நதியும் கை கோர்க்கும். நாளும் நாளும் போராடும் மனிதனை வழிகள் நீராடும், நிலவும் தேயும் சில காலம், முழுமதியாய் தோன்றும் ஒரு காலம். மனம் ஆறிடும் ஆறிடும் கணமா, இனி தீயிலும் வாழ்வது சுகமா, இது துன்பத்தை கொடுத்திடும் ரணமா, அதை மாற்றிட துணியும் என் மனமா. போர்க்களம் வரிகள் ஆயிரம்.